இந்த வீடியோவில் கிளப் ஹவுஸில் எங்கெங்கே ரூம் சேட்டில் நாங்கள் பண்ண அட்டகாசத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஆர்குமெண்ட் டிபேட் நித்யானந்த சாமி பேசுகிற மாதிரி வந்து எங்கள் சுவாமிஜி கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ எங்கள் சுவாமிஜியோட அந்த உரையாடலை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஃபன் கேரண்டீடு, வீடியோவும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பவித்ராவை கொஞ்சம் கீழே தூக்கி விடு, கேம் டிஸ்டர்பா இருக்கு. ஒண்ணு பேசணும் இல்ல பேசாம இருக்கணும். பேசாம இருந்தா ஆடியன்ஸ் போடு. கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. உற்று 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 போயிடுச்சு அந்த பொண்ணு. அடுத்த இமான இருக்கியாப்பா? இருக்கேன் இருக்கேன் சுவாமி. சொல்லுப்பா, நீ என்னப்பா கொண்டு வருவ? உங்களுக்காக ஷாம்பு எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். எதுக்கு, நுர போடுறதுக்கா? ஆமா, அதெல்லாம் அதெல்லாம் என்னோட பிரைவேட் யாச்சலையே இருக்கும். நீ ஒண்ணும் சிரமப்படாத, கேம கவனி. ஏமா மியா சொல்லுங்க. ஜாமிஜி ஜாமிஜியா? ஜாமிஜி ஜாமான்ஜின்னு வச்சிருங்க. என்ன ஜீப் முட்டுவா? நானு சாமிமா. நானு ஏமா மியா சொல்லுமா, நீ என்னமா கொண்டு வருவ? நான் வந்து மஷ்ரூம் கொண்டு வரேன் சாமிஜி. கண்டிப்பா உன்னை உள்ள விடுறேன். ட்ரிப் ஆகுறோம், மஷ போடுறோம், சொர்க்கத்துக்கு போறோம். நீ வந்துரு, சரியா? ஓகே சாமிஜி. அறிவாளியான பொண்ணுப்பா, அவளை வேற நான் கலாச்சி விட்டுட்டேன் பாட தெரியலன்னு. அடுத்து திவாகர் இருக்கியாப்பா? இருக்க சுவாமிஜி. ஆமா, நீ என்ன கொண்டு வருவ ஐலாண்டுக்கு? நான் உங்களுக்கு பேக் எடுத்துட்டு வரேன் சுவாமிஜி. அதுலயே கடை எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் அங்கேயே இருக்கும் தோட்டம். நீ நல்லா உக்காந்து யோசிச்சுடுவா. பவர் பேங்க் ஓகேவா சுவாமிஜி? நான் தான் சொல்லிட்டேன், நேம் கேமு நேம் கேமுன்னு. அப்புறம் என் வாயில இருந்து கேமு தான் வரும், பாத்துக்கோ. அடுத்து எப்பா மிஸ்டர் தண்டால் எடுக்கிறியா? நீ என்ன கொண்டு வருவ சாமிஜி? நான் மீன் தொண்டில் எத்தனை சாமிஜி, மீன் பிடிச்சி சாப்பிடுவோம். மறுபடியும் சொல்லு. மீன் தூண்டில். மீன் தூண்டிலா? அத இங்கிலீஷ்ல சொல்லு. தெரியாது. சரி விடு விடு, மீன் தூண்டில விட்டுட்டு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லு. அத அதாவது கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். சொல்றா, ஃபிஷிங் ராட் சொல்றா. ஹலோ சொல்லுப்பா. ஃபிஷிங் ராட் சொல்றா. என்னது பிச்சி கிச்சாம்? ஃபிஷிங் ராட் இல்ல இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, அங்கெல்லாம் பக்திங்களே அது நிறைய வச்சிருக்கோம். நான் கொத்தி கொத்தி எடுத்துருவேன், நீ வேணாம். அப்ப சரவண இருக்கியாப்பா? சப்பாத்திக்கு குழம்பு இல்லன்னா அதான் போட்டு உருட்டணும்னு இருந்தா அதான் போட்டு உருட்டணும். நீ வா, நான் உனைய கூட்டிட்டு போயிடுறேன். அடுத்து சோனா இருக்கியா? நீ குரூப்ல எதுக்கு இருக்கனே தெரியல. ஏ அவளை தூக்கி கீழே போடுங்கப்பா. ஹபீப் இருக்கியாப்பா? என்ன ஹபீபி, ஐ லவ் யூ துபாயா? சரி சொல்லு சுவாமிஜி. நான் ஹூக்கா கொண்டு வந்துடுறேன் சுவாமிஜி. மறுபடியும் சொல்லு. ஹூக்கா ஹூக்கா. சார்லியாப்பா? நினைச்சேன்னப்பா நீ ஜார்ஜ், நீ அந்த மாதிரி டிபி எல்லாம் வைக்கும் போதே நினைச்சேன். சரி விடு ஹபீப், நீ வா கொஞ்சம், அது கொஞ்சம் கிரிட்டன் தான் இருக்கும். நீ வா கொண்டு வா, பகை விட்டு தள்ளலாம். அடுத்து ஜார்ஜ் இருக்கியாப்பா? ஜார்ஜ் இருக்காரு, இங்கே வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. சாக்லேட் எடுத்துன்னு வராரா உங்களுக்கு? அதெல்லாம் முடியாது, அங்க நிறைய சாக்லேட் கிடக்கும் மலை மலையா. ஓகே சாமிஜி, நான் வந்து ஜாயிண்ட் எடுத்துனோட்ட. இரு இரு இரு, உன் டேர்ன் வரட்டும். ஏன் அதுக்குள்ள உள்ள உள்ளான்னு பாக்குற? இரு கொஞ்ச நேரம். பிலிக்ஸ் இருக்கியாப்பா? சொல்லுங்க சுவாமிஜி. நீ என்னப்பா கொண்டு வருவ? ரெண்டு மலையாள பெண்குட்டி கூட்டம் சுவாமிஜி. என்னோட பக்தியோடையா அந்த மலையாள பெண்குட்டி? யோசி உக்காந்து, அடுத்து அடுத்த ரவுண்டு வரும்போதாவது. எப்பா விக்னேஷ் இருக்கியா? இருக்கேன் சுவாமிஜி. சொல்லுப்பா, நீ என்னப்பா கொண்டு வருவ? பாலும் பழமும் கொண்டு வரேன் சுவாமிஜி. மொக்க போட்டு இருக்காத, உக்காந்து யோசி. சந்தோஷம் இருக்கியா? இருக்கேன் சுவாமிஜி. நீ என்னப்பா கொண்டு வருவ? பாங் பாட்டில் எட்டுட்டா சுவாமிஜி?
நீ என்னப்பா கொண்டு வருவ சந்தோஷ்? பாங் பாட்டில் சாமிஜி. அதெல்லாம் வேணாண்டா அம்பி, அதெல்லாம் என்கிட்டயே இருக்கு, ரேக்க ரேக்கா இருக்கு. அடுத்து விக்னேஷ். வெஹிக்கிள் வெஹிக்கிள் என்னது? வெஹிக்கிள் வெஹிக்கிள் ஏதாச்சும் வெஹிக்கிள் எடுத்து வரேன், எங்கடாவது போறதுக்கு யூஸ் ஆகும்ல. சரி பரவாயில்ல. அதுதான்ப்பா நான் சொன்னேன். யாருப்பா அது? என்னத்தையும் ஒண்ணு சொல்லி தொல. பன்னீர் கொண்டு வரியா? பன்னீரை கொண்டு வந்து என்ன பண்ண போற? பன்னீர் பட்டர் மசாலா. ஓ, நீ அந்த பன்னீரை சொன்னியா? சரி விடு விடு. சரி நிவி இருக்கியாமா? இருக்கேன் சாமிஜி. சரி நீ என்னமா கொண்டு வருவ? நான் ட்ரெஸ் வாங்கிப்பேன் சாமிஜி. நானே அர நிர்வாணமா தான் இருப்பேன், நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறியா? இதெல்லாம் நல்லா இருக்கா? உட்காந்து யோசி. அடுத்து சத்திரியன். சுவாமிஜி இருக்கியாப்பா, சொல்லுப்பா. சர்ஃபிங் போர்டு கொண்டு வரேன் சுவாமிஜி. சர்ஃபிங் போர்டா? நல்லா இருக்கும்பா, மால்டீவ்ஸ்ல நல்லா சர்ஃப் பண்ணலாம். நீ வா வா, என் கூட வந்துரு. நீ சொன்னவங்கன்னா என் கூட வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நன்றி சுவாமிஜி. அடுத்து அவரு ஹரி வந்து அவர் என் கூட தான் இருப்பாரு. அவரு முதையே வந்துட்டாரு என் கூட. எப்பா ஜோசப் இருக்கியா? இருக்கேன் சுவாமிஜி. சொல்லு நீ என்ன கொண்டு வருவ? நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன் சுவாமிஜி. உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் எய்டு சுவாமி, ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு சுவாமி. அதெல்லாம் நானே பணம் பார்த்துப்பேன், உட்காந்து யோசி. அடுத்து நிவி இருக்கியாமா? ஸ்ரீநிவியா? யாரு அது? பொம்பநாட்டி என்ன கொண்டு வருவ? பயப்படாதீங்க சுவாமிஜி, என்ன பார்த்து. அம்மா நீ முத என்ன கொண்டு வருவன்னு சொல்லுமா? கவுண்டர் போட்டு இருக்க தின்னுண்டே இருப்பியா எப்ப பார்த்தாலும்? சரி பரவாயில்லவா, உனக்கு அது பிடிக்கும்னா நான் அதை கூட்டிட்டு போறேன். சரி வந்துரு. சரியா சொல்லும் போது எப்பா சந்தோஷம், அடுத்து இருக்கியா? சதன தூக்கி மேல போட சொல்லு. சரி சரி அடுத்து யாருப்பா? சரி பாக்கலாம். என்னப்பா தூக்கி மேல போடுற? இருப்பா கொஞ்ச நேரம், எப்பா இருப்பா. அடுத்து யாருப்பா? அடுத்து எங்கப்பா ரோவே? அப்பா வைஷ்ணவி, வைஷ்ணியாவா? யாரு அது? யாருப்பா அது? யாருப்பா? நானா? நானா? சொல்லுங்க. சொல்லு சொல்லு. காத்துல பறக்க